எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாரோட என்னென்ன நினைவுகள், சினிஃபீல்டாக இருந்தாலும் சரி, சோஷியலாக இருந்தாலும் சரி, எந்தாவது நம்ம பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் எம்ஜிஆரை மட்டும் மக்கள் திலகம்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி வந்தது, எதனால் அப்படி வந்தது, எல்லாரும் ஏன் மக்கள் இப்படி பாராட்டினாங்க, அவரை மட்டும் ஏன் மக்கள் திலகம்னு சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நினப்பு இருந்தது. அப்போது நம்ம பத்திரிகைகளில் பேட்டிகள் எல்லாத்துலேயுமே படிக்கும் பொழுது அவங்களுக்கு நெருங்கினவங்க வந்து அவங்க அதை சொல்லும் பொழுது நமக்கு என்ன அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்படி வரும்பொழுது ஒரு பத்திரிகையில் ஒரு அன்பர் வந்து, நிருபர் வந்து அவரோட நடித்த நடிகையில் தான் அட்ட பேட்டி எடுத்திருந்தார். அந்த பேட்டி எடுத்ததில் நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கவர்ந்திருந்தது. படித்ததில் பிடித்ததுன்னு எடுத்துக்கோங்களேன், அதை நான் வந்து அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பத்திரிகையில் வந்தது பார்த்திங்கன்னா, தனது மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். எம்ஜிஆரை பற்றி என்றதுமே சற்று உணர்ச்சி வசப்பட்டு சிறிது நேரம் கண்களை மூடி சிந்தனையில் ஆழ்ந்த லதா உற்சாகமாக ஆர்ப்பரித்து கொட்டிய குளுமையான நினைவுகளின் அருவி இதோ அப்படின்னு வந்தபோதுனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் அவங்க என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத லதாவே சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என் நிஜ பெயர் நளினி. எனக்கு சினிமாவுக்காக லதான்னு பேர் வச்சதே அவர்தான். நடிக்க வந்தபோது நான் ரொம்ப சின்ன வயசில், வெளி உலகம் அதிகம் தெரியாது, எப்படி நடந்துக்கணும் அடுத்தவங்கள்ட்ட, யார்கிட்ட எப்படி பேசணும், பண்பாக நடந்துக்கணும், மரியாதையாக எப்படி நடந்துக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது எனக்கு எம்ஜிஆர் தான். எனக்கு எல்லாமே எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். ஏன்னா நான் வந்து வரும்பொழுது வந்து கல்லாக தான் இருந்தேன். அப்போது கல்லை ஒரு சிற்பமாக செதுக்கியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி பண்ணினவரை வந்து நமக்கு எப்படி மரியாதை செலுத்தணும், அவருக்கு எப்படி நம்ம நன்றியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, என் வீட்டு பூஜை அறையில் தாய் தந்தை தெய்வங்களோட படத்தோட எம்ஜிஆரோட படத்தையும் வச்சு தினமும் நான் வந்து வணங்குறேன். இதே மாதிரி ஒரு சமயம் ஒரு ஷூட்டிங் மத்தியானம் 2 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், 2 மணிக்குள்ள ஷூட்டிங் வரணும், அம்மா வந்து திருப்பதி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கார் தானே, போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையிலேயே திருப்பதிக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம். மத்தியானம் 2 மணிக்கு ஷூட்டிங் நாங்கள் வரணும். வரும்போது வர வழியில் கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஐயையோ, மத்தியானம் 2 மணிக்கு நம்ம வந்து ஷூட்டிங் வரணுமே, ஷூட்டிங் வந்து டைரக்டர் சார் திட்டுவாரே, எம்ஜிஆரோட நடிக்கிறோமே, எம்ஜிஆரும் திட்டுவாரே அப்படின்னு எனக்கு ஒரே கவலை. அது படம் வந்து உரிமை குரல்னு நினைக்கிறேன், அந்த உரிமை குரல் படம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஏன் கவலை, காரில் எங்கள் அம்மா வந்து என்னோடய தம்பி தங்கைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்களே, அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அப்போ அந்த காலத்துலலாம் டெலிஃபோன்லாம் அவ்வளோ தூரம் ரொம்ப பிரபல்யம் கிடையாது, அதனால் இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். ரெண்டு பேர், நான் இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், அவங்க அப்படி வருத்தப்பட்டு இருந்தாங்க. சாயங்காலம் 4 மணி 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா என் தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் எம்ஜிஆர் வந்து கடையிலேருந்து சாப்பாடு வாங்கி
சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இவ்வளவு மனிதாபிமானமா ஷூட்டிங்க்கு ஏன் வரலன்னு சத்தம் போடுவார்னு நினச்சதை காட்டிலும் வீட்டுக்கு வந்து என்னோடய தம்பி தங்கைகளுக்கு சாப்பாடு கொடுத்ததெல்லாம் என்னால் மறக்கவே முடியல. சரி, நாங்கள் வந்திருக்கோமே, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா எனக்கு கார் டிரைவருக்கு முத கொண்டு உட்காந்து பரிமாறினார். எனக்கு அழுக பொத்துட்டு வந்துருச்சு. இப்படி ஒரு இதில் பாசமா, எப்படி நம்ம இவருக்கெல்லாம் இது பண்ண போகிறோம், கைமாறு பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதே வந்துடுச்சு. உரிமை குரல்ங்கிற படத்தில் தான் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இவ்வளவு உரிமையாக இருக்கிற ஒரு உறவா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி 1986 இருக்கும்னு நினைக்கிறேன், 86 இருக்கும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு. அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்த்துட்டு இருந்தப்போ அதை நான் யார்ட்டையும் சொல்லிக்கல. அது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து ஏன் எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு உரிமையாக எங்கிட்ட கோபிச்சுக்கிட்டார். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் பேசி என்னோடய தாயாருக்கு தேவையான சிகிச்சை எல்லாம் பண்ணணும், என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை எல்லா நிர்வாகிகள்கிட்டலாம் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவு பண்ணினார். எங்கள் அம்மா சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே எனக்கு ஒரே வருத்தம், ஏன்னா எங்கள் அம்மா தான், எங்கள் வீட்டு நிர்வாகம் எல்லாமே எங்கள் அம்மா தான், அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னால், உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடு கட்டி முடிக்கலை, அதுக்கு முன்னாலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. எம்ஜிஆருக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. உடனே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கான்ட்ராக்டர்கிட்ட, எங்கள் கட்டட ஒப்பந்ததாரர்கிட்ட பேசிட்டு வீடு கட்டி முடிக்க எல்லா ஏற்பாடும் அவரே செஞ்சார். பொருளாதார ரீதியாக எல்லாமே செஞ்சார். எனக்கு மட்டும்தான் இப்படி பண்ணுறாரா, எல்லாருக்குமே இப்படி பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இப்படி பண்ணுவார். திரைப்படத்தில் கூட நடிக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பண்போடையும் பாசத்தோடையும் நேசத்தோடையும் நட்போடையும் பழகக்கூடிய ஒரு மாமனிதர். ஒரு சமயம் இதை ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பாட்டில் வருவார், எல்லாருக்குமே அது வந்து பிரபல்யமான ஒரு பாட்டு. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கையில் குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் நடந்து வருவாங்க. மழை வந்து கொட்டும், ஷூட்டிங் எடுப்பாங்களே, இவ்வளோ நேரம் நனைஞ்சிருப்பாங்க, அந்த குழந்தைகள்லாம் சளி பிடிச்சிருமே அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தோணும். ஆனால் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது புரியும். குழந்தைகள் நடிக்கிறாங்க, முதியவர்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால செயற்கையான மழையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வெதுவெதுப்பான நீரில் செயற்கை மழையை பெய்ய வச்சாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த படம் வந்து சந்திரோதயம் அப்படிங்கிற படம். அந்த மாதிரி ஒரு மாமனிதரை நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கெல்லாம் மேலே கூட நடித்தவங்க நலனை கருதி சிந்தித்து தன்னை சுற்றி இருப்பவர்கள் பொதுமக்கள் எல்லார் மீதும் அன்பு காட்டி எல்லாருக்கும் நன்மையே செய்ததால்தான் எம்ஜிஆர் எல்லோரோட மனதிலும் இடம் பிடித்திருக்கின்றார். இதுக்கெல்லாம் மேலே முத்தாய்ப்பை நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கினார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தொடங்கினார். அந்த கழகத்தில் நான் 3வது பெண் உறுப்பினர். முதல் இது வந்து மனைவி ஜானகி அம்மாள், 2வது வந்து சத்யவாணி முத்து அவங்க, 3வது பெண் உறுப்பினர் நான் வந்து. 1977 சட்டப்பேரவை பொது தேர்தலில் சந்திக்கிற நேரம், கட்சியில் அவ்வளவா பணம் இல்லை. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா சாகுந்தலம் அப்படின்னு ஒரு நாட்டிய நாடகத்தை தயார் செஞ்சு தமிழகத்தில் பல ஊர்களில் நடத்தி அதன் மூலம் வசூலான 35 லட்சம் ரூபா பணத்தை எம்ஜிஆர்கிட்ட நான் கொடுத்தேன். 45 ஆண்டுகளுக்கு முன்
35 லட்சம். 1977 இன்றைய மதிப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கோடிக்கு சமம். எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், எனக்கு நீ கொடுக்குறியா இன்னும் எம்ஜிஆர் கிண்டல் பண்ணினதை இப்போ நினச்சாலும் சிரிப்பு வரும் என்று மகிழ்ந்தார் லதா. இதை பேட்டி எனக்கு படித்ததுக்கப்புறம் எனக்கு சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஏன் மக்கள் திலகம் என்று மக்களால் நினைக்கப்பட்டார், அழைக்கப்பட்டார்? ஏன் 15 வருடங்கள் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் என்ற சந்தேகம் தெளிந்தது. உங்களுக்கும் தெளிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்கள்.